الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فما شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான தன்னுடைய படைப்பினங்கள் எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருக்கொடையாகவும் மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்திருத்த என்னுடைய உயிரிலும் பெரிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை சொரிந்தருள்வானா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம்மான் அல்லாஹுடைய மாளிகையில ஏசுகாப் நீயத்துடன் வந்த மந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு எந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து சொல்லுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்திருக்கிறானோ அவைகளை முற்றும் முழுதாக தொடர்ந்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு புனிதமான மாதமாம் ரமலானுடைய மாதத்திலே காலடி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் இது எவ்வளவு பெருமதிமிக்க மாதம் என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு மனிதரும் ஆசை வைப்பார். காலமெல்லாம் ரமலானாக இருந்தால் நன்றா இருக்கும் என்பதை ஆசைப்படுவார். அவ்வளவு மகத்துவமும் சங்கையும் கண்ணியமும் நிறைந்த ஒரு மாதத்திலே தான் நாம் எல்லாம் என்று நுழைகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்துடைய பெருமதியை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரும்போதோ அதற்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னிருந்தே அதற்காக வேண்டி தாயத்தங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் அவருடைய வருகை எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதருடைய முக்கியத்துவத்தை வைத்து அவருக்கான ஏற்பாடுகளும் தயாரிப்புகளும் நடந்து கொண்டிருப்பதை போன்றுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு அவனுடைய பிறப்பிலிருந்து எங்களுக்கெல்லாம் தந்த இந்த ரமலானுடைய மாதத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் நுழையும் போது அதிலிருந்து துஆ செய்து கொண்டிருப்பார்கள். اللهم بارك لنا في رجب وشعبان يا الله رجبுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்க செய்து ஷாமானுடைய மாதத்தையும் எங்களுக்கு அடைய செய்து வபல்லுகனா ரமலா உன்னுடைய அருட்கொடைகளையும் நாமத்துகளையும் ரஹமத்துகளையும் நீ அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை ஆபியத்தோடு நல்ல சுகத்தோடு எங்களுக்கு அடைய செய்வாயாக என்பதாக நோன்புடைய அந்த மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேகமா இன்றைய தினம் அது திரை பார்க்கக்கூடிய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று திரை தென்பட்டால் அது நோன்பாக இருக்கவில்லை என்றால் நாளைக்கு முழு இலங்கை மக்களும் நம்மெல்லாம் நோன்பு நோட்கக்கூடிய அந்த நாளாக அந்த சிறப்பான தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வளவு சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாய்வாடி அது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் நறுமணம் உள்ளதாக அல்லாஹு தாலாவினை கருதுகிறார். அது மட்டுமல்ல, கடலிலே லட்சக்கணக்கான மீனினங்களை எல்லாம் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா படைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு நோக்க ஆரம்பிக்கும் போது கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் அந்த நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரையில் இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்பு இந்த பூமி லோகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எல்லாம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை எவ்வளவு சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் எந்த கண்ணும் கண்டிராரா எந்த காதும் கேட்டிருக்க மாட்டாரா எந்த மனிதனுடைய உள்ளத்தால கற்பனையால சிந்தித்து பார்க்க முடியாத அப்பேற்பட்ட அந்த சொற்களகத்தை கூட அல்லாஹ் அலங்காரம் செய்கின்றான். சொற்களும் வாசனை திரவியங்களினால் அது அலங்கரிக்கப்படுகிறது. தங்கத்தினாலா முத்துக்களினாலா ரத்தினங்களினால் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அலங்கரிக்கும் போது அங்கிருக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹுடைய மலக்கமார்கள் என்று கேட்கிறார்கள், அல்லாஹ் இது என்ன மாதம் என்று அல்லாஹ் சொல்லுங்கள். என்னுடைய ஹபீப் என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்கள் எல்லாம் இந்த மாதத்திலே நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனால் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே நேரம் சொர்க்கத்துடைய அடிப்படையான் ரஹ்மான் அலைஹி ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ரஹ்மான் சொர்க்கத்துடைய அத்தனை வாயில்களையும் நீங்கள் திறந்து விடுங்கள், என்னுடைய ஹபீப் என்னுடைய நேசர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். நரகத்துடைய அதிபதியா மாலிக் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்கிறான், யா மாலிக் யா மாலிக் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் இதோ நோன்பு நோக்கக்கூடிய மாதம் அவர்களிலே அதிலே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நரகத்துடைய அத்தனை வயல்களையும் அடைத்து விடுங்கள் என்பதால் அல்லாஹ்வுக்கு சுபானவத்தால சொல்லிவிட்டு சொர்க்கத்துடைய அத்தனை வாயில்களும் இந்த நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அதன் மூலமாக நுழைய வேண்டும் என்று ஒவ்வொரு வாயிலும் அது ஆசைப்படுகிறது. அல்லாஹ் நோன்பாளிகளுக்காக விசேஷமான பாபுகளை யான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயில இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் திறந்து வைக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தன்பி. யாரெல்லாம் புனிதமான மாதமாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஈமானுடன் நன்மை ஆ
செய்கிறார்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய முந்தைய பாவங்கள் அத்துணையை மன்னித்து விடுகிறான் என்பதாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றோ, தராவீகளுடைய தொழுகைகளை தொழுதோ, தான தர்மங்கள் செய்து குர்ஆன் ஓதக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதோடு கண்ட காலத்தை கழிக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மிகவும் குறுகிய கால ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. எனக்கு அல்லாஹ் ஒரு மௌத்தை நிர்ணயம் செய்து விட்டார். புல்லு நஃப்ஸின் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த அச்சுனை தோறும் மௌத்தாகியே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எத்தனையோ ரமலான்களை அடைந்து விட்டோம். ஒவ்வொருவரும் இந்த மனதில் கைய வச்சு நாங்கள் கேட்கணும், எத்தனையோ ரமலான்களை நாம் கடத்தி விட்டோம், எத்தனையோ பேருக்கு இந்த ரமலானை கூட அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாரு. சென்ற வருடம் ரமலானுடைய காலத்தில் எங்களோடு தோளோடு நின்று தோளாக இருந்து சொல்லுற எத்தனையோ பேர்கள், இது மாதிரி எங்களை உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், அவர்களை எங்களுடைய தோள்களுக்கு மேலே சுமந்து சென்று கபருடைய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம். ரெண்டும் சங்கை மிக்க ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். அதிகமான இபாதத்துகளை கழிப்பதன் மூலமாக எங்களுக்கு எப்படி வியாபாரத்துடைய ஒரு காலம் வரும்போதோ இவங்களுக்கு இரவு பகல் தெரிய மாட்டாரு, பசி பட்டினியோடு இருப்பது அவங்களுக்கு விளங்க மாட்டாரு. வியாபாரத்தில் எவ்வளவெல்லாம் முக்கியத்துவம் செலுத்துகின்றோமோ எங்களுடைய அமல்களுக்குரிய காலம் இந்த ரமலானுடைய மாதம் அது வந்து கொண்டிருக்கிறது. ஏனையா எல்லா வேலை வெட்டிகளுக்கும் நாம் ஓய்வு கொடுத்தோம், ரமலானுடைய காலத்தை அமல் செய்யக்கூடிய காலமாக நாம் மாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் ஹதீஸ் குதுசியில கூட அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் இவ்வளவு தான் அவங்களுக்கு நன்மை கொடுக்கிறது என்பதை வாக்களிச்சிருக்கிறார். நாங்கள் தொழுதால் இவ்வளவு நன்மை எங்களுக்கு அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். இது மாதிரி ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது, அதற்கும் அல்லாஹ் இவ்வளவு நன்மை என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஜகாத்தை நாம் கொடுக்கின்றோம், இதற்கும் இவ்வளவு நன்மை என்பதை அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தண்டை பட்டு சொல்லும் போதோ அஸ்ஸௌமுலி வான அஜிசிபிஹி, அஸ்ஸௌமுலி வான அஜிசிபிஹி, இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது, இது என்னுடையதாக இருக்கிறது, நோன்பை என்னுடைய அடியார்கள் அவங்க எனக்காகவே நோன்பு நோக்கிறார்கள், எனவே அந்த நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்பதாக எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட பிரத்யேகமாக விசேஷமாக இந்த நோன்பா அதற்குரிய கூலியை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், என்னுடைய அடியார்களுக்கு நான் தான் அந்த கூலியை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஏன் அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கிறார்கள் இவர்களுடைய கண், இத மாதிரி இவங்களோட வாய், இவங்களோட ஒவ்வொரு உறுப்பும் அது நோன்பு நோக்கக்கூடியதாக இருக்கும் போது தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட நன்மைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை எவ்வளவெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரசை சுமந்திருக்கக்கூடிய மலாயிக்கத்துமார்களுக்கு கூட அல்லாஹ் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஏ அரசை சுமந்திருக்கும் மலாயிக்கத்துமார்களே, உங்களுடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நீங்கள் விட்டுவிட்டு
செல்லுங்கள் என்பதாக அந்த மலாய்க்கத்துமார்களிடத்திலே அல்லாஹ் வேண்டிக் கொண்டிருக்கிறான். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், உலகத்திலே இறங்கிறார் அத்தனை வேதங்களையும் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் விட மேலாக கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்திட கரங்களை தந்திருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ்வை இறக்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த பூமியோரத்துக்கு ஒளியை எடுத்துக் கொண்டிருந்த இந்த பரிசுத்தமான வேதமாம், இந்த பரிசுத்தமான குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பாந்த சகோதரர்களே, எத்தனை நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் வேதங்களையும் சுருபுகளையும் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ இவைகள் ஒட்டுமொத்தமாக ரமலானுடைய காலத்தில் இறங்கியதை நாம் பார்க்கின்றோம். தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் ஹஜ்ரத் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோன்புடைய ஆறாவது ரமலானுடைய ஆறாவது நாள் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இங்கே வேதத்தை ஹஜ்ரத் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபிக்கு இறக்கும் போது ரமலானுடைய பதிமூணாவது அந்த தினத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஜபாருடைய வேதத்தை அல்லாஹ் ஹஜ்ரத் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ரமலானுடைய மாதம் பதினாறாவது நோன்பு அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த சுபகுணங்களையும் வேத இந்த ஏற்றுகளை கொடுத்தது ரமலானுடைய முதலாவது நோன்பாக ரமலானுடைய முதலாவது தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பாந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றை நாம் சற்று திரட்டி பார்ப்போம் என்று சொன்னார். இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான எத்தனையோ நிகழ்வுகளை கூட அல்லாஹ்வுக்கு சுபஹான ஊவத்தாலா இந்த புனிதமான மாதமாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் மறைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் பத்ருடைய யுத்தம் விஜில் இரண்டாவது ஆண்டு ரமலானுடைய மாதம் பதினேழாவது நாள் இந்த சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு நோற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அல்லாஹ் இந்த பத்ருடைய யுத்தத்தில் அந்த சஹாபாக்களை பத்ரு சஹாபாக்களாக அப்படிப்பட்ட ரொம்ப முன்னுதாரணமான மக்களாக மாற்றியது ரமலானுடைய மாதம். அதுவும் பதினேழாவது நோன்பன்று வெள்ளிக்கிழமை தான் இந்த யுத்தத்துக்காக அவங்க முன் வருகின்றார்கள். அன்பாந்த சகோதரர்களே, இது மட்டுமல்ல, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்கத்துடைய காபிர்கள் குறைசிகள் எல்லாம் எவ்வளவெல்லாம் துன்பம் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வந்து அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தொழுது கொண்டிருப்பார்கள். ஒட்டக குடல்களை எல்லாம் அவிந்த குடல்களை கொண்டு வந்து கொட்டினார்கள். நபிவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். நபி தாயிப்புக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் மீது கல்லடி வைக்கின்றார்கள். ஒவ்வொரு காலை எடுத்து வைக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை தீனை பரப்புவதற்கு வந்த முன்மாதிரியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலடி வைக்கும் போதும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒவ்வொரு கல்லு கல்லாக வந்து விழுந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக உலகத்திலே வந்த எத்தனை நபிமார்கள் எல்லாம் வந்தார்களோ அத்தனை பேரை விடவும், முழு உலகத்தில் வந்த அத்தனை பேரை விடவும் எனக்கு தான் துன்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வந்த எத்தனை பேரெல்லாம் தீனுக்காக இஸ்லாத்துக்காக அவங்க பயமுறுத்தாட்டப்பட்டாங்களோ அவங்க அத்தனை பேரிலும் என்ன தான் ரொம்பவும் பயமுறுத்தாட்டி இருக்கிறாங்க என்பதாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இரவோடு இரவா மக்காவிலிருந்து தான் பிறந்த பூமி, மக்கத்துடைய பூமி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவினர்கள், ஆயிரக்கணக்கான அந்த சஹாபாக்களை
அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த புனிதமான மக்கத்துடைய பூமியை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபது மக்கா மக்காவுடைய வெற்றியின் போது ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரமலானுடைய மாதத்திலே தான் அந்த அல்லாஹ் அந்த புண்ணிய மிக்க பூமியை லட்சக்கணக்கான கோடான கோடி மக்கள் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் பைத்துல்லாஹ்வுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை அல்லாஹ் மீண்டும் பிறந்த பூமி, அவர்கள் வளர்ந்த பூமி, ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் ஒப்படைத்தது ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பாந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துடைய புனிதத்துவம் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் இறுதியிலே செய்த ஒரு உபதேசம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள் மீது ஒரு சங்கையான ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. இது மிகவும் கண்ணியமான ஒரு மாதமாகும், இது மிகவும் சங்கையான ஒரு மாதம் உங்களிடம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், இவ்வுலகத்தில் வந்த அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு வரக்க செய்யப்பட்ட மாதமாக இருக்கிறது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன், இந்த மாதத்திலே தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மிக புனிதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அது ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது என்பதாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ரிடைய இரவை மறைத்து வைத்திருப்பது இந்த ரமலானுடைய மாதத்தில் என்பதாக சொன்னார்கள். ஆயிரம் மாதங்கள் என்பது 83 வருடங்களும் 4 மாத காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த புனிதமான இரவை அடைந்து இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே கழிக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில மணித்தியாலங்களில 83 வருடங்களெல்லாம் ஒரு மனிதன் ஹயாத்தோடு அவன் உயிர் வாழ்ந்து அவன் இபாதத்துகள் செய்தால் எவரெல்லாம் நன்மை அடைந்து கொள்வானோ இப்படிப்பட்ட நன்மைய சில மணித்தியாலங்களில அல்லாஹ் எங்களுக்கு அடையும் பாக்கியத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் வைத்திருக்கிறார். ஷஹ்ரு ஸபர், இது ஒரு பொறுமையுடைய மாதமாக இருக்கிறது. ஷஹ்ருல் முவாசாத், மக்களுடைய சுவத்துக்கங்கள்ல கலந்து கொண்டு அவங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மாதமாக கருதக்கூடிய மாதம், மக்களுடைய சுவத்துக்கங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம். அன்பாந்த சகோதரர்களே, பைபிளிலே பதிவான ஒரு ஹதீஸ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களோட நோன்ப கூட சர்வசாதாரணமாக நாங்கள் நினைக்க கூடாது. ஒரு நோன்பாளி அவர் நோன்பு நோற்ற நிலைமையில அவர் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டோ பரமான இபாதத்துகளை செய்து கொண்டோ அவர் மிச்சமான நேரத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய தூக்கமும் அது இபாதத், அது தூக்கம் கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் ஏனைய காலங்களில் இபாதத்துக செய்தால் எவ்வளவுதான் நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பானோ நோன்பு நோற்ற நேரத்தில் அவன் உறங்கக்கூடிய தூக்கமும் இபாதத் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இறந்த வாயால வீணான பேச்சுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நண்பாளி மௌனமாக இருக்கிறார். அந்த ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு நேரமெல்லாம் நான் நோன்பை நோத்திருக்கிறேன், மக்களை பத்தி நான் புறப்பேசானா, நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறேன், எனக்கு நல்ல விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்க முடியாது, ஆனால் நோன்புடைய புனிதத்துவத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக அவர் மௌனமாக இருப்பார் என்றார். ஒவ்வொரு மூச்சும் அது சுபஹானல்லாஹ் என்பதாக, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நன்மைகளா நோன்புடைய நேரத்தில் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நோன்பாளியுடைய ஒவ்வொரு மூப்பும் அது கஸ்பி செய்து கொண்டிருக்கிறது. அன்பாந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இவனுடைய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் இரட்டிப்பாக்கை நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சுன்னத்தான அமலை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு ஒரு பரவான நன்மையை செய்த நன்மையை கொடுக்கிறார். ஒரு பரலச்சான் இந்த மனிதன் செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 பரலுகளை
செய்த நன்மைகளை கொடுக்கிறான். அவன் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால ஏற்றுக்கொள்கிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்துல சத்தியம் பண்ணி சொன்னாங்க, மூணு பேர் இருக்கிறாங்க எனக்கு உறுதியாக சொல்லலாம், அவங்களோட துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாரு. ஒரு நோன்பாளி அவர் நோன்பு பிறக்கும் வரையில் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால அந்த மனிதனுடைய அவர் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் கபூல் செய்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால இந்த நோன்பாளி கேட்கக்கூடிய துஆவா ஏழு வானங்களுக்கு மேலாக உயர்த்து என்றான். வானத்துடைய கதவுகள் அத்தனையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். தன்னுடைய கண்ணியத்தின் மீது அல்லாஹ் ஆணையிடுகிறான், சத்தியமிடுகிறான். நான் எவ்வளவு மகத்துவமானவனாக இருக்கிறேனோ, நான் படைப்பினங்களை எவ்வளவு உயர்வானவனாக இருக்கிறேனோ, அதன் மீது சத்தியமாக நான் இவருடைய துஆவை கபூல் செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் ஒரு சங்கையான மாதம். இந்த மாதத்தில் எப்படி எப்படி எல்லாம் எங்களால் அமல் செய்ய முடியுமோ அப்படி அமல் செய்ய, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ்வுடைய இந்த ரமலான சங்கப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களை இந்த ஊர் இருக்கிறது ரொம்ப ஒரு முன்மாதிரியான ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுக நேரங்கள்ல 15 நிமிடங்களுக்கு முன்னால கடைகள் அடைக்கப்படுகின்றது. இந்த மாதிரி மிகவும் நல்ல முறையில் ஜம்மியத்தில் உலமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை போன்றுதான் இங்கு எத்தனையோ மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல தனவந்தர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே பிறந்த எத்தனையோ ஆளுங்கள் தலை சிறந்த ஆளுங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அத்தனை துறையிலும் துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவங்க, படித்தவங்க, பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறது. இணைய அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய காலம் வரும்போதோ பெண்கள் எல்லாம் பாதைகள்ல திரும்பி கொண்டோ அவங்க ஷப்பிங் போகக்கூடிய ஒரு நிலைமை இங்கிருந்து மாற வேண்டும். ரமலானுடைய காலம் வந்துவிட்டதா, தராவியுடைய தொழுகை நடக்கிறதா, அத்தனை பேரும் நாங்கள் இங்கு ஆஜராகி எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இந்த ஊரை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோமோ, ரமலானுடைய காலத்திலும் அமல்கள்ல நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தி நாங்கள் இவ்வாதத்துகள்ல நாங்கள் இருந்து கொண்டிருந்தா அல்லாஹ் இதன் மூலமாக இன்னும் பல சிறப்புகளை ஊருக்கு அல்லாஹ் தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான். இணைய அன்பார்ந்த சகோதரர்களே, ரொம்ப சங்கியான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து இன்னும் ஒரு ரமலான கொடுத்தோ யார் இந்த முஸ்லிம், அவர் தௌபா செய்து கொண்டிருக்கிறாரு. இவரே தன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்குரிய அமல்கள் ஈடுபடுகிறார் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே சங்கை மிக்க இந்த ரமலானுடைய மாதம் இதில் அதிகமான இபாதத்துகள் ஈடுபடுவதோடு குறிப்பாக இப்பாருடைய இந்த நல்ல கர்மத்தை நாம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்வாங்களோ அல்லாஹ் முதல் முதலாக அவங்களுக்கு மூணு பரிசுகளை கொடுக்கிறான். முதலாவது அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். இரண்டாவது அவரை நரகலோகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். முன்னாவதாக இவர் எத்தனை நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க செய்வாங்களோ அத்தனை பேருடைய நன்மைகளா அவங்களுக்கும் குறைவில்லாம நோன்பு திறக்க செய்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற ஹதீஸா சஹாபாக்க கேட்டன யார சூழல்லா எதிருமாறி பக்தர் அல்லாஹுடைய அன்பு தூதர் சொல்லல்லாம் அழிவ செல்லம் அவர்களே, அல்லாஹ் நோன்பு திறக்க செய்யக்கூடிய மக்களை பயங்கரமான இந்த நரகலோகத்திலிருந்து பாதுகாக்கிறானா? இப்படிப்பட்ட மக்கள் அது தனவந்தர்கள் செல்வந்தர்களால் தானே அதை செய்து கொள்ளலாம். எங்களுக்கு அல்ல அப்படியான சந்தர்ப்பங்கள்ல தரவில்லை என்று சொன்ன போதும் சொல்லல்லாம் அழிவ செல்லம் சொன்னார்கள், நீங்கள் வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. நோன்பாளிக்கு நீங்க ஒரு மெடல் தண்ணியை கொடுத்து ஒரு ஈச்சம்பழத்தை கொடுத்து நோன்பு திறக்க செய்தாலும்
அல்லாஹ்வுக்கு சுபஹானவத்தால உங்களுக்கும் இந்த நன்மையை தருவான் என்று சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட நல்ல கர்மங்களை செய்ய எளிய மக்கள் வசதி வாய்ப்பு இல்லாதா எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறாரா, என்னோட காத்துகளா என்னோட சதகாக்களா நல்ல அவங்களுக்காக உதவி செய்து அந்த மக்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் அவங்கள் மூலமாக அல்லாஹ் எங்களையும் அந்த நரகத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு காரணமாக ஆக்கிவிட்டானா, ஏ அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல் வாயாலா, எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய மோமினான முஸ்லிமான அத்தனை சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஏ அல்லாஹ் சந்தேகிக்க ரமலானுடைய மாதத்தை இன்னொரு கடவுள் அடையக்கூடிய இந்த மேலான பாக்கியத்தை எந்த விதமான தகுதியும் இல்லாரா எங்களுக்கும் நீ அடையும் பாக்கியத்தை கண்டுவிட்டாயா அல்லா. இந்த புனிதமான மாதத்தில் யார் யாருடைய பாவங்களையெல்லாம் நீ மன்னித்து பயங்கரமான கொடூரமான கொழுந்துவிட்டு இந்த நரகத்திலிருந்து யார் யாருடைய உடம்புகளையெல்லாம் நீ பாதுகாத்தாயோ, உங்களுடைய சந்தேகிக்க இந்த ரமலானா என்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் யாரா நோன்பவர்க்கு யாரா அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாத்த மக்களுடைய கூட்டத்தில் ஆக்குவாயாவா, முஸ்லிம்களை கண்ணியமாக நீ வாழ வைப்பாயாவா, என்னுடைய இந்த ஊரு நாட்டு மக்களா முழு உலக மக்களிலும் யாரா இந்த ரமலானுடைய காலத்தில் அத்தனை மக்களுக்கும் செழிப்பை உண்டாக்குவாயா நான் யாரா.